எவ்ரிவான், இப்போ ஒரு 5 மினிட்ஸில் டைம் லைன் ஆஃப் டென்ஸ் பார்த்துடலாம். டைம்லைன்னா என்ன அர்த்தம்னா கால கோடுன்னு அர்த்தம். அதாவது டைம் லைன்றது எதை குறிக்குது அப்படின்னா ஒரு டென்ஸ் எக்ஸாக்டாக என்ன டைமிங்கில் நடக்குது, பாஸ்ட்டில் நடக்குதா, ப்ரெசென்ட்டில் நடக்குதா, இல்லை ஃப்யூச்சரில் நடக்க போதா அப்படின்றத ஒரு டைம் லைன் கிராஃப் மூலமாக பார்த்துடலாம். ஓகே, இந்த ஹரிசான்டல் லைன் இருக்கு இல்லையா, இந்த ஹரிசான்டல் லைனில் லெஃப்ட் சைடில் இருக்கிறது பாஸ்ட் லைன். ஓகேவா, இதுலேருந்து தூரம் பாஸ்ட் குறிக்குது, இதுலேருந்து தூரம் ஃப்யூச்சர், நடுவில் இருக்க வேர்டிக்கல் லைன் ப்ரெசென்ட்டை குறிக்குது. ஓகேவா, ஸோ இந்த சைட் போர்ஷன் ஃபுல்லாகவே பாஸ்ட் போர்ஷன், இந்த சைட் ஃபுல்லாகவே ஃப்யூச்சர் போர்ஷன், இங்கே இருக்கு இல்லையா இந்த ரீஜியன் மட்டும் ப்ரெசென்ட்டோட போர்ஷன். புரிஞ்சுதா, பிஆர்னா ப்ரெசென்ட்டு, பினா பாஸ்ட்டு, எஃப்னா ஃப்யூச்சர். இந்த சிம்பிள் ப்ரெசென்டென்ஸ் எங்கே யூஸ் பண்ணோம்னா யூஸ்வலாக நம்ம பண்ணக்கூடிய விஷயங்கள், நம்மளோட ஹேபிச்சுவல் ஆக்ஷன்ஸ் இருக்கு இல்லையா, நம்ம டீ குடிக்கிறது, டெய்லிக்கும் குளிக்கிறது, வீக்லி ஒன்ஸ் டான்ஸ் கிளாஸ் போகிறது, ஜாகிங் போகிறது, வார வாரம் கோயிலுக்கு போகிறது, ஸோ இந்த மாதிரி இருக்கிறது இல்லையா, இந்த யூஸ்வலாக நடக்கக்கூடிய விஷயங்களை குறிக்குது. அப்போ அது என்ன அர்த்தம், யூஸ்வலாக நடக்கிற விஷயம் பாஸ்ட்லேயும் நடந்திருக்குமா, அப்போது எக்ஸ் மார்க்ன்றது பாஸ்ட்டில் நடந்ததை குறிக்குது, ப்ரெசென்ட்டில் இப்போவும் நடக்கும், ஸோ எக்ஸ் மார்க் இங்கே ப்ரெசென்ட்லேயும் போட்டிருக்கேன், ஃப்யூச்சர்லேயும் நடக்கும், ஸோ எக்ஸ் மார்க் இங்கே போட்டிருக்கேன். ஆக மொத்தம் இந்த சிம்பிள் ப்ரெசென்ட் ஆக்ஷன்ன்றது பாஸ்ட்லேயும் நடந்திருக்கும், ப்ரெசென்ட்லேயும் நடக்கும், ஃப்யூச்சர்லேயும் நடக்கும், ஏன்னா அது யூஸ்வலாக நடக்கக்கூடிய விஷயங்கள். ஓகே, ஸோ இதெல்லாம் சிம்பிள் ப்ரெசென்ட்டை குறிக்குது. இந்த எக்ஸ் மார்க்கை நல்லா நோட் பண்ணுங்கள். ஓகே, நெக்ஸ்ட் எல்லாத்துக்கும் எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் சொல்லி நான் கவர் பண்ணுறேன். பாஸ்ட் டென்ஸ்ன்றது என்ன அர்த்தம், நம்மளுடைய கடந்த காலத்தில் ஒரு ஆக்ஷன் நடந்திருக்கிறது குறிக்குது. இந்த ரீஜன் எதை குறிக்குது, கடந்த காலத்தை குறிக்குதா, இந்த எக்ஸ் மார்க்ன்றது ஆக்ஷனா, அப்போ எக்ஸ் மார்க்கு கடந்த காலத்தில் இருக்குது, அப்போ ஆக்ஷன் கடந்த காலத்தில் நடந்திருக்கு. ஓகே, ஃப்யூச்சரில் என்ன அர்த்தம், இந்த எக்ஸ் மார்க் ஃப்யூச்சர் லைனில் இருக்கு இல்லையா, ஸோ ஃப்யூச்சரில் அந்த ஆக்ஷன் நடக்க போகுதுன்னு அர்த்தம், ஃப்யூச்சர் லைனில் அந்த எக்ஸ் மார்க் இருக்குது, அப்போ ஆக்ஷன் நடக்க போகுதுன்னு அர்த்தம். இதே பாஸ்ட் லைனில் இருந்ததுன்னா ஆக்ஷன் நடந்தது, ஃப்யூச்சரில் இருக்குன்னா ஆக்ஷன் நடக்க போகுதுன்னு அர்த்தம். ஓகே, ஸோ இதெல்லாம் நடந்து முடிஞ்சது, ஸோ பாஸ்ட் லைனில் எக்ஸ் மார்க் போட்டிருக்கேன், இது நடக்க போகுது, அது ஸோ ஃப்யூச்சர் லைனில் எக்ஸ் மார்க் போட்டிருக்கேன். ஓகேவா, ஸோ திரும்ப சொல்கிறேன், இது என்ன அர்த்தம், இந்த போர்ஷன் ஃபுல்லாக பாஸ்ட் டென்ஸு, இந்த போர்ஷன் ஃபுல்லாக ஃப்யூச்சர் டென்ஸு, இந்த ஏரியா மட்டும் ப்ரெசன்ட் டென்ஸ். ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள், ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ்ன்றது இந்த வேர்டிக்கல் லைன்றது ப்ரெசன்ட் டென்ஸாக, அதனால் வேர்டிக்கல் லைன்லேருந்து ஒரு லைன் எடுத்து அந்த ஆக்ஷன் இப்போ நடந்துக்கிட்டு இருக்குன்னு போட்டிருக்கேன். ஸோ இது எதை குறிக்குதுன்னா, இந்த ப்ரெசென்ட்டில் இந்த ஆக்ஷன் நடந்துக்கிட்டு இருக்குது, அதாவது இப்போ நான் டீச் பண்ணுறேன், நீங்கள் கிராமர் கற்றுக்குறீங்க, நீங்கள் டேர்ன்ஸ் லேர்ன் பண்ணுறீங்க, ஸோ ப்ரெசென்ட்டில் இப்போ எக்ஸாக்டாக ப்ரெசென்ட்டில் நடக்குதுன்றதை இந்த ஆரோ மார்க் குறிக்குது. ஏன் நான் இங்கே வந்து இந்த மாதிரி எக்ஸ் மார்க் போடாமல் ஆரோ மார்க் யூஸ் பண்ணுறேன்னா, ஒரு கண்டினியூட்டியை குறிக்கிறது, அதாவது கண்டினியூஸ்னால் தொடர்ந்து நடக்குதுன்னு குறிக்கிறதுக்கு தான் ஒரு லைன் போட்டிருக்கேன். லைன்னா ஒரு தொடர்ச்சியை குறிக்கிறதுக்கு, இந்த எக்ஸ் மார்க்ன்றது முடியுது முடிக்குது அந்த மாதிரி ஒரு பாயிண்ட் மாதிரி, அது இந்த லைன் எதை குறிக்குதுன்னா நடக்குது தொடருதுன்னு சொல்லி குறிக்கிறதுக்கு தான் இந்த ஆரோ மார்க் போட்டிருக்கேன். ஓகே, ஸோ ப்ரெசென்ட்டில் தொடர்ந்து நடக்குது, ஸோ நான் இப்போ பேசிகிட்டு இருக்கேன், நீங்கள் கவனிக்கிறீங்க, நீங்கள் லேர்ன் பண்ணுறீங்க, ஸோ இதெல்லாமே ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். பாஸ்ட்டு கண்டினியூஸ் டென்ஸ்ன்றது என்னென்னா, இந்த பாஸ்ட்டு போர்ஷனில் ஒரு ஸ்டிப்பு மாதிரி எடுத்து போட்டிருக்கேன், அப்போ பாஸ்ட்டில் தொடர்ந்து நடந்திருக்கு. ஓகே, பாஸ்ட்டில் தொடர்ந்து நடந்திருக்கு, இந்த ஏரோ மார்க்ன்றது தொடர்ச்சியை குறிக்குது. ஓகே, ஸோ பாஸ்ட்டில் தொடர்ந்து நடந்திருக்குன்றதால பாஸ்ட்டு கண்டினியூஸ், இது ஃப்யூச்சர் லைன்னு ஸ்டிப்பு மாதிரி எடுத்து போட்டிருக்கேன், அப்போ என்னது ஃப்யூச்சரில் தொடர்ந்து நடக்கும், ஃப்யூச்சரில் தொடர்ந்து நடக்குன்றது தான் ஃப்யூச்சர் கண்டினியூஸ். ஓகே, அதாவது இதே நேரத்தில் பாஸ்ட்டில் நடந்திருக்கும் இது, அதே மாதிரி இதே நான் நீ வந்தபோது நான் குளிச்சுட்டு இருந்தேன், குளித்து கொண்டு இருந்தேன், செய்து கொண்டு இருந்தேன், விளையாடி கொண்டு இருந்தேன், அந்த மாதிரி சொல்கிறது தான் இந்த பாஸ்ட்டு கண்டினியூஸ். அதாவது பாஸ்ட்டில் செய்து கொண்டிருந்தேன், விளையாடி கொண்டிருந்தேன்னு சொல்லிட்டு ஒரு கண்டினியூட்டி குறிக்கிறது பாஸ்ட்டு கண்டினியூஸ். ஃப்யூச்சரில் செய்து கொண்டு இருப்பேன், விளையாடி கொண்டு இருப்பேன், வேலை செய்து கொண்டு இருப்பேன், இந்த கொண்டு இருப்பேன்னு சொல்கிறது ஃப்யூச்சர் கண்டினியூஸ். ஓகே, இப்போ ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் பார்த்தீங்கன்னா நல்லா கவனிங்க, இப்போ ரெண்டு எக்ஸ் மார்க் இருக்குது, இது கண்டினியூட்டியே கிடையாது. ஓகே, இதுதான் கண்டினியூட்டி. இப்போ பாருங்கள், நான் ஜஸ்ட் எக்ஸ் மார்க் தான் யூஸ் பண்ணுறேன், அப்போ இது கண்டினியூட்டியை குறிக்கல, வெறும் ஆக்ஷனை மட்டும்தான் குறிக்குது. இந்த போர்ஷனை நல்லா கவனிங்க, ஒரு ஆக்ஷன் பாஸ்ட்டில் ஸ்டார்ட் ஆகி ரீசன்ட் ப்ரெசென்ட்டில் முடிஞ்சிருக்கு, அப்படி இல்லைனா பாஸ்ட்டில் ஸ்டார்ட் ஆகி ப்ரெசென்ட்டில் முடிஞ்சிருக்கு, அதோட கனெக்ஷன் மட்டும் ப்ரெசென்ட்டில் இருக்குன்னு சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நேற்று நான் துணி துவைச்சா இன்றைக்கி காஞ்சிட்ருக்கு, ஸோ ஒரு ஆக்ஷன், ஒரு பாஸ்ட் ஆக்ஷனோட கனெக்ஷன் ப்ரெசென்ட்டில் இருக்குது அப்படி சொல்லலாம். அப்படி இல்லைனா பாஸ்ட்டில் ஸ்டார்ட் ஆன ஆக்ஷன் ப்ரெசென்ட்டில் எண்ட் ஆகியிருக்கு, ரீசன்ட் ப்ரெசென்ட்டில் எண்ட் ஆகியிருக்கு அப்படி சொல்லலாம். ஓகே, இங்கே பாருங்கள், ஆக்ஷனும் பாஸ்ட்டில் ஸ்டார்ட் ஆகியிருக்கு,
எண்ட் ஆகியிருக்கு. ஒரு ஆக்ஷன் பாஸ்ட்லேயே ஸ்டார்ட் ஆகி பாஸ்ட்லேயே எண்ட் ஆகிருக்கு. இது ஃபுல்லாகவே பாஸ்ட் தானே, ஸோ பாஸ்ட்லேயே ஸ்டார்ட் ஆகியிருக்கு, பாஸ்ட்லேயே எண்ட் ஆகியிருக்கு. ஒரு ஆக்ஷன் பாஸ்ட்லேயே ஸ்டார்ட் ஆகி பாஸ்ட்லேயே எண்ட் ஆகுனா அது பாஸ்ட் பர்ஃபெக்ட். பாஸ்ட்டில் ஸ்டார்ட் ஆகி ரீசன்ட் ப்ரெசென்ட்டில் எண்ட் ஆகுனா ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட். ஓகே, நெக்ஸ்ட்டு ஃப்யூச்சர்னா ஃப்யூச்சர்லேயே ஸ்டார்ட் ஆகி ஃப்யூச்சர்லேயே எண்ட் ஆகுதுன்னா ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட். ஓகே, இங்கே பாருங்கள், ஃப்யூச்சரில் தான் அந்த ஆக்ஷன் நடக்க போகுது, ஃப்யூச்சரில் தான் முடிய போகுது. நான் நாளைக்கு தான் எக்ஸாமுக்கு படிக்க ஆரம்பிக்க போகிறேன், நாளைக்கு படிச்சுட்டு முடிக்க போகிறேன். ஓகே, நாளையிலேருந்து படிக்க ஆரம்பித்து முடிக்க போகிறேன். அப்போ என்ன அர்த்தம், அது ஃப்யூச்சரில் தான் நடக்க போகுது, ஃப்யூச்சர்லேயே தொடங்கி ஃப்யூச்சர்லேயும் முடிய போகுது. ஓகே, இது எக்ஸ்பெக்டேஷன் அண்ட் கெஸ்ஸிங் தான். எனக்கு நெக்ஸ்ட் வீக் தான் எக்ஸாம், நான் நாளையிலேருந்து படிக்க ஆரம்பித்து எக்ஸாமுக்கு முன்னாடி படித்து முடிச்சிருவேன் நான் நினைக்கிறேன். ஆ ஓகே, அது நான் நாளைக்கும் ஆரம்பிக்கலாம் நாளனைக்கும் ஆரம்பிக்கலாம். ஸோ அது ஒரு எக்ஸ்பெக்டேஷன் அண்ட் கெஸ்ஸிங் தான் இந்த ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட். ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஒரு ஆக்ஷன் பாஸ்ட்டை தொடங்கி, நல்லா பாருங்கள், பாஸ்ட்டில் தொடங்கி ஹவு லாங் நடந்து ப்ரெசென்ட்டில் முடிஞ்சிட்ருக்கு, ப்ரெசென்ட்டில் ஆன் கோயிங்காக இருக்குது. இப்போது ப்ரெசென்ட்டில் என்ன இருக்கா, இது என்னத்தை குறிக்குதுன்னா ஆன் கோயிங்னு குறிக்குது. அப்போ பாஸ்ட்டில் தொடங்க ஒரு விஷயம் ரொம்ப நேரம் நடந்து ப்ரெசென்ட்டில் ஆன் கோயிங்காக இருக்குது. பாஸ்ட்டில் தொடங்கின விஷயம் பாஸ்ட்டில் தொடங்கிடுச்சு, ரொம்ப நேரம் நடந்து ப்ரெசென்ட்டில் ஆன் கோயிங்காக இருக்குது. இந்த டாட்டட் லைன் வந்து ஆன் கோயிங்கிறது குறிக்குது. ஓகே, ஸோ இது பாருங்கள், பாஸ்ட்டில் ஒரு ஆக்ஷன் தொடங்கி ரொம்ப நேரம் நடந்து பாஸ்ட்லேயே முடிஞ்சிருச்சு. ஓகே, இது என்ன பண்ணுது, பாஸ்ட்டில் தொடங்கி ரொம்ப நேரம் நடந்து ப்ரெசென்ட்லேயே ஆன்கோயிங்காக இருக்குது, ப்ரெசென்ட்டில் ஆன்கோயிங்காக இருக்குது. இது என்னது, பாஸ்ட்டில் தொடங்கி ரொம்ப நேரம் நடந்து பாஸ்ட்லேயே முடிஞ்சிருச்சு. ஓகேவா, இது இந்த ஆன்கோயிங்கில் இருக்குது. இது என்னது, ஆன்கோயிங். ஓகேவா, ப்ரெசென்ட்டில் ஆன்கோயிங்காக இருக்குது, ஆன்கோயிங் ப்ரெசென்ட்டு. இது என்ன அர்த்தம், பாஸ்ட்டில் தொடங்கி ரொம்ப நேரம் நடந்து பாஸ்ட்லேயே முடிஞ்சிருச்சு. இது பாருங்கள், இது பாஸ்ட்டில் தொடங்கியிருக்கலாம் இல்லைனா ப்ரெசென்ட்டில் தொடங்கியிருக்கலாம், ஆனால் அது ஃப்யூச்சரில் தான் முடியும். ஓகேவா, பாஸ்ட்லேயோ ப்ரெசென்ட்லேயோ எதில் வேணால் தொடங்கியிருக்கலாம், ஃப்யூச்சரில் தான் முடியும். இன்னொன்று, இது எக்ஸாக்டான ரிப்போர்ட், ஜூலை வந்தால் நான் இந்த கம்பெனியில் 5 வருஷம் வேலை பார்க்குறேன், நெக்ஸ்ட் இயர் வந்தால் எனக்கு 26 ஏஜ், அப்புறம் வந்து இந்த வீட்டில் நான் வந்து 26 வருஷமாக வேலை செய்வேன், இந்த டிசம்பர் வந்தால் 26 வருஷமாக வசிச்சுட்ருக்கேன். ஸோ இந்த மாதிரிலாம் ஃப்யூச்சரில் பற்றின விஷயங்களை சொல்கிறது ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ். இது வந்து எக்ஸ்பெக்டேஷன் அண்ட் கெஸ்ஸிங், இது வந்து எக்ஸாக்டான ரிப்போர்ட். உங்களுக்கு இப்போ டைம்லைன் புரிஞ்சிருக்கோம்னு நினைக்கிறேன். இப்போ எல்லாத்துக்கான மீனிங் சொல்கிறேன். ஓகே, ஐ ரைட், நான் எழுதுகிறேன். ஐ ரோட், நான் எழுதினேன். ஐ வில் ரைட், நான் எழுதுவேன். ஐ ஆம் ரைட்டிங், நான் எழுதி கொண்டு இருக்கிறேன். ஐ வாஸ் ரைட்டிங், நான் எழுதி கொண்டு இருந்தேன். I will be writing, நான் எழுதி கொண்டு இருப்பேன். I have written, நான் எழுதி விட்டேன். I had written, நான் எழுதி இருந்தேன். I will have written, நான் எழுதி இருப்பேன். I have been writing, நான் எழுதி கொண்டு வருகிறேன். I had been writing, நான் எழுதி கொண்டு வந்தேன். I will have been writing, நான் எழுதி கொண்டு வருவேன். ஸோ இதுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம்னா, இது ஒரு ஈவெண்ட் ப்ரெசென்ட்டில் நடக்குது, பாஸ்ட்டில் தொடர்ந்து நடந்துச்சு, ஃப்யூச்சரில் தொடர்ந்து நடக்குது. இது எவ்வளோ நேரம் நடக்குது, ஹவ் லாங் ஒரு ஆக்ஷன் நடக்குதுன்றது தான் இது. ஓகேவா, ஸோ இது என்னென்னா, நான் எழுதி கொண்டு இருக்கிறேன், இது எழுதி கொண்டு வருகிறேன், எழுதி கொண்டு இருந்தேன், எழுதி கொண்டு வந்தேன். இந்த மாதிரி தான் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் யோர் டைம்.